हलो फ्रेंड्स नम्बर एपी कलर पड़ला पाकल इंटे कलर्स यूस पड़पे पाक वो ना येलो इेड इत वो लेमन येलो इत मैंगो येलो मैंगो कलर येलो इतमी रेड अग ऑरेंज लाइट एंड डार्क अदक ब्लैक रेड वे अद கொஞ்சம் ஷேடிங்க்கு நம்ம இதை காம்பினேஷன் பண்ணி ஒயிட்டோட கலந்து நம்ம அதை ஷேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். நான் பிள்ளையார் முகம் வந்து கொஞ்சம் மஞ்சள் எல்லோ ஷேடில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் பேஸ் வந்து கொஞ்சம் லைட் எல்லோவில் கொடுத்துட்டு ஷேட் கொடுக்கறது கொஞ்சம் டார்க் எல்லோவில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது பார்ப்போம். நான் லெமன் எல்லோ எடுத்துருக்குறேன். இந்த லெமன் எல்லோவில் கொஞ்சமாக லெமன் எல்லோ எடுத்துக்கிட்டு நிறைய ஒயிட் கலந்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட் ஷேடில் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மேலே கொடுக்குற ஷேட்ஸ் நல்லா தெரியும். பேஸ் வந்து ஒரு லைட் எல்லோ கலந்த இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீம் கலரில் கூட அது தெரியும். எக்ஸாக்டாக க்ரீம் கலர் இல்லை, இது கொஞ்சம் எல்லோஷாக தெரியும். இது நம்ம இப்போ நல்ல பழக்கம் இருக்கிறவங்களுக்கு போடுறதா இருந்தால் ஃபுல்லாகவே பேஸ் கொடுத்துட்டு எல்லோ கலரில் கொடுத்துட்டு லைட் இந்த எல்லோ கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண் மேலே வரையலாம். ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்கெட்சை ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்க பிகினர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இது கண்ணு மேலே எல்லோ கொடுத்துட்டா கண் எங்கே இருக்குதுன்னு போடுறதுக்கு அது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இப்போ கண்ணு ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமும் நம்ம இந்த அந்த இடம் மீதி கேப் இருக்க இடத்துல எல்லாம் எல்லோ ஃபில் பண்ணலாம். அது எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி பிளாக் எடுத்திருக்கேன். பிளாக் கொஞ்சம் ஃபைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு தடவை சளிச்சிக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டால் போடுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி கல் போடுறதுக்கு ஈஸியாக வரும். அப்படியும் நம்ம போடும்போது கொஞ்சம் பிசுறு இருந்ததுன்னா அது இந்த மாதிரி இந்த கலரை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம். அதை இப்போ பாருங்கள், நான் புருவம் போடுறேன். இது புருவம் வந்துருச்சு. இது என்ன எக்ஸாக்டாக போடணும். எண்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இப்படி பார்த்துக்கலாம். இப்போ புருவம் போட்டாச்சு. இப்போ கண்ணுக்கு இந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஐபாலுக்கு ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் போட்டுக்கணும். உள்ளே கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக போட்டுட்டு கிரே கலரில் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் ரியலாக பார்க்குற மாதிரி நமக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நான் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் கிரே கலர் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி கிரே கலர் போடலாம். இது பிளாக்கோட ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கிரே கலர் கிடைக்கும். அது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பெற ஒரு நிலா இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கவுரி போட்டுக்கணும். அப்புறம் அது மேலே கொஞ்சம் பிளாக். ஸோ
இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்புறம் மீதி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒயிட் கலர் போட்டுருணும். பொறுமையாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே ஒரு சின்ன புள்ளி ஒயிட் போட்டுக்கணும். இப்போ இந்த கண்ணுலையும் ஒரு சின்ன ஷேட் கொடுக்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கொஞ்சம் கொஞ்சம் மேங்கோ எல்லோ இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சம்தான் வேணும், அதனால் நான் கொஞ்சம் போல் கையில் மட்டும் இந்தமாரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வாஷ் மாதிரி ரொம்ப கொஞ்சமாக இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம கண்ணு போட்டுட்டோம். இந்த மேலே இருக்கிற இது சுருக்கம் வந்து நம்ம இந்த எல்லோ போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லைட் எல்லோ ஃபுல் பேஸ் கொடுக்குறேன். கலர் போடும்போது ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் இப்படி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணுங்கள். கண்ணுக்கிட்ட போடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும்.
விபூதிக்கு ஒயிட் கொடுத்துக்கலாம். கிரே கலரில் விபூதிக்கு அவுட்லைன் கொடுத்துக்கணும். லெமன் எல்லோ கலர் வச்சு நம்ம ஷேட் கொடுக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்தமாரி மேலே லெமன் எல்லோ அப்படி மெதுவாக அப்படி தூவி விடுறேன். அதுமாரி இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் எல்லோவும் இந்த லைட் கலரும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்காக என்ன பண்ணணும், நம்ம இந்த இப்போ லைட் பண்ணியிருக்கிறோம்ல இந்த கலர் லைட் எல்லோவும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதில் கொஞ்சம் லெமன் எல்லோ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் அதை வச்சு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுற மாரி, இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஷேட் கொடுத்துடணும். அப்போ எல்லாம் கலந்து வந்துடும், நல்லா தனியாக அந்த எல்லோ தனியாக தெரியாது, இது அப்படியெல்லாம் கலந்துரும். இப்போ நான் அந்த ஷேட் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ இந்த கண்ணுக்கு மேலே நம்ம இங்கே போடணும்னு சொன்னோம்ல, அது இப்போ போடுவோம். இந்த எல்லோ போட்டது கொஞ்சம் இந்த கருப்பில் கலந்ததுனால கொஞ்சம் இன்னொரு தடவை நம்ம அதை டார்க் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது லைட்டாகவே இருக்கட்டும், மேலே மட்டும் நான் டார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே நம்ம இந்த ப்ரௌனும் கொஞ்சம் எல்லோவும் கலந்த கலர் உள்ளே போட்டோம்ல, அதை வச்சு ஒரு சின்ன லைன் போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக போட்டால் போதும். கண்ணு போட்டாச்சு. இப்போ நம்ம கண்ணு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இங்கே இது வந்து ஒரு செந்தூரம் மாதிரி இந்த இடத்துல ரெட் கலரில் போடுறேன். அதுக்கப்புறம் கிரீடும் ரெட் கலரில் போட்டு காது கையும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பேஸ் கலர் ஸ்கின் கலர் போட்டோம்ல அதே கலரில் கையெல்லாம் போட்டுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணலாம்.
இப்போ காதோட உள் பக்கம் இது கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்கணும். அதனால் இப்போ நான் மேங்கோ எல்லோ கலர் சொன்னேன்ல, அது கொடுத்துட்டு கோல்டன் எல்லோ கலர் மாதிரி இருக்கும் அது. கொஞ்சம் அந்த கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் இல்லை, ப்ரௌனோட கொஞ்சம் அந்த கலரை கலந்துட்டு இந்த கோல்டன் எல்லோ இதை கலந்துட்டு இந்த இடத்துல இன்னும் டார்க்காக தெரியும் நமக்கு, அதனால் இந்த மாதிரி கொடுத்துருவோம். அது மாதிரி இங்கே பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு டார்க் கலர் கொடுத்துடலாம், டார்க் எல்லோ எல்லோ இந்த மாதிரி நம்ம கோல்டன் எல்லோ கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம க்ரீனோ ரெட்டில் கொடுத்துருக்கிறதுனால அந்த நகையும் அந்த ரெட் கலரில் கொடுத்தோம்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் கலர் இங்கே எல்லா இடமும். இப்போ நம்ம கணபதியோட ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இடம்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டோன்னா அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த கலர் இதில் மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் இப்போ இதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரஞ்ச் கலரில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஆரஞ்ச்லேயுமே லைட் அண்ட் டார்க் ஆரஞ்ச் கொஞ்சம் ஷேட் பண்ணி கொடுக்க போகிறேன். அது பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அது எப்போதுமே இந்தமாரி தின்னாக ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் போடுங்க. கலர் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த இடத்துல ஆரஞ்சு கொடுத்துருக்குறேன். ஆரஞ்சு கொடுத்துட்டு இங்கே லைட் ஆரஞ்சு கொடுத்துட்டு இங்கே டார்க் ஆரஞ்சுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தூவி விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஷேட் கிடைக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ கிரீடத்துக்கு வெள்ளை இடத்துக்கு அவுட்லைன் கொடுத்தா இந்த ஃபிகர் முடிஞ்சிடும். இப்போ கிரீடத்துக்கு அவுட்லைன் கொடுப்போம். நான் இதுக்கு வந்து இந்தமாரி கோல்டன் எல்லோ எடுத்துருக்குறேன், மேங்கோ எல்லோ. ஸோ அதை வந்து இந்தமாரி அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ரெட் கொஞ்சம் அதேமாரி இந்த எல்லோ கோல்டன் எல்லோ சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருலாம். மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும். இது வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். மேலே கிரீடத்துல இருந்து சிம்பிளாக வேற எதுவும் டெக்கரேஷன் பண்ணாமல் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அவுட்லைன் முடிச்சுட்டு கீழே பிளாக் கலரில் இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இதில் எதுவும் ரொம்ப டீட்டெயில் காமிக்கணும்னு தேவையில்லை, அது சின்ன உருவமாக இருக்கிறதுனால. அப்புறம் கொஞ்சம் இந்த இடத்துல கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன்.
இது இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் போட்டு அதில் கலர் கொடுத்து டிசைன்ஸ் பண்ணலாம். இல்லை இதுலேயே வந்து ஃபுல்லாக இந்த மாரி சின்ன சின்ன நெளிவாக போட்டு இந்த மாதிரி என்ன மாரி டிசைன் போட்டு வேணாலும் நம்ம இன்னும் பெருசாக இந்த கோலத்தை கொண்டு போகலாம். நடுவில் இந்த மாரி பண்ணிவிட்டு எவ்வளோ வேணாலும் பெருசாக இந்த கோலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.